Hi friends, welcome to Tutor Joe's. நம்ம இன்னைக்கு பார்க்க topic பார்த்தீங்கன்னா C programல recursive function யூஸ் பண்ணி எப்படி ஒரு அரேவில இருக்கிற வேல்யூஸ்ல லார்ஜஸ்ட் வேல்யூ ஃபைண்ட் பண்ண போறது அப்படினு சொல்லி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு நியூ ஃபைல் ஓபன் பண்ணி அந்த C ஃபைல சேவ் பண்ணிட்டேன். அடுத்து பாத்தீங்கன்னா C ஃபைல் அப்படிங்கறனால ஹெடர் ஃபைல் இன்குளூட் பண்றேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் அப்படிங்கற ஹெடர் ஃபைல் இன்குளூட் பண்றேன். அடுத்து பாத்தீங்கன்னா கன்சோல் இன்புட் அவுட்புட் அப்படிங்கற ஹெடர் ஃபைல இன்குளூட் பண்ணிக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா மெயின் ஃபங்ஷன் நம்மளுடைய ப்ரோகிராம் எக்ஸிக்யூட் ஆகிறது பாத்தீங்கன்னா மெயின் ஃபங்ஷனல தான் எக்ஸிக்யூட் ஆகும். அடுத்து பாத்தீங்கன்னா variable declaration நம்ம என்ன அந்த variables யூஸ் பண்றோமோ அந்த variable first declare பண்ணோம் நான் integer typeல array variable ஒன்னு declare பண்ணிக்கிறேன் a of 10 அப்படினு சொல்லி அதனோட சைஸ் 10 அப்படினு சொல்லி கொடுத்துறேன் நம்மளுடைய அந்த எலிமெண்ட்ஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக a அப்படிங்கற array variable declare பண்ணிக்கிறேன் அடுத்து பாத்தீங்கன்னா லூப்பிங்காக i னு ஒரு variable declare பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா n நம்ம எத்தனை values input கொடுக்க போறோமோ அந்த லிமிட்ட ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக n அப்படிங்கற ஒரு variable இந்த இடத்துல declare பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா output screen-ஐ clear பண்றதுக்காக clear screen அப்படிங்கற ஃபங்ஷனை கால் பண்ணிக்கிறேன் அடுத்து பாத்தீங்கன்னா printf அப்படிங்கற ஃபங்ஷனை யூஸ் பண்ணி ஒரு சின்ன மெசேஜ் பிரிண்ட் பண்ணிக்கிறேன் enter the limit அப்படிங்கற ஒரு மெசேஜ் அதாவது எத்தனை எலிமெண்ட்ஸ் இன்புட் கொடுக்க போறோம் அந்த லிமிட்ட enter பண்றதுக்காக printf அப்படிங்கற ஃபங்ஷனை யூஸ் பண்ணிக்கிறேன் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த வேல்யூ நம்ம இன்புட் வாங்கணும் அதுக்காக scanf அப்படிங்கற ஃபங்ஷனை யூஸ் பண்ணி அந்த வேல்யூ பாத்தீங்கன்னா n அப்படிங்கற வேரியபிள ஸ்டோர் பண்ணிக்கிறேன் அடுத்து பாத்தீங்கன்னா printf அப்படிங்கற ஃபங்ஷனை யூஸ் பண்ணி ஒரு சின்ன மெசேஜ் பிரிண்ட் பண்ணிக்கிறேன் அந்த மெசேஜ் பாத்தீங்கன்னா enter நம்ம எத்தனை எலிமெண்ட்ஸ் இன்புட் கொடுக்க போறோமோ அந்த நம்பர்ஸோட பிரிண்ட் பண்ண போறேன் அதுக்காக enter அப்படிங்கற மெசேஜ் கொடுத்துறேன் அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு இன்டிஜர் வேல்யூ பிரிண்ட் ஆகணும் அதனால percentage d அப்படிங்கறத கொடுத்துறேன் எலிமெண்ட்ஸ் அப்படி எலிமெண்ட்ஸ் ஆர் நம்பர் நம்ம எந்த மெசேஜ்ல கொடுத்துக்கலாம் நான் நம்பர்ஸ் அப்படிங்கற ஒரு மெசேஜ் கொடுத்துறேன் அந்த percentage d க்கு உண்டான வேல்யூ பாத்தீங்கன்னா நமக்கு n அப்படிங்கற வேரியபிள் இருக்கு just இந்த n அப்படிங்கற வேல்யூ கொடுத்துறேன் பட் நமக்கு மெசேஜ் இப்ப எக்ஸாம்பிள் எனக்கு 10 வேல்யூஸ் னா enter 10 நம்பர்ஸ் அப்படிங்கற மெசேஜ் பிரிண்ட் ஆயிடும் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த வேல்யூஸ் நம்ம இன்புட் வாங்கணும் அதுக்காக for அப்படிங்கற லூப் யூஸ் பண்ணிக்கிறேன் for i equal 0 i less than n எலிமெண்ட்ஸ் நம்ம வாங்கணும் அதனால அதனோட லிமிட் பாத்தீங்கன்னா n அப்படினு சொல்லி கொடுத்துறேன் அடுத்து பாத்தீங்கன்னா ஆபரேட்டர் டைப் i++ நமக்கு ஒவ்வொரு வேல்யூ இன்கிரிமென்ட் ஆகணும் அதனால i++ அப்படிங்கற இன்கிரிமென்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன் scanf அப்படிங்கற ஃபங்ஷனை யூஸ் பண்ணி அந்த வேல்யூஸ் நான் இன்புட் வாங்க போறேன் இன்டிஜரோட ஃபார்மட் ஸ்ட்ரிங் பாத்தீங்கன்னா percentage d அதனால percentage d அப்படிங்கற ஃபார்மட் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிக்கிறேன் வேல்யூ பாத்தீங்கன்னா நமக்கு a of i அப்படிங்கற அட்ரஸ்ல ஸ்டோர் ஆகணும் அதனால அட்ரஸ் ஆஃப் a of i அப்படினு சொல்லி கொடுத்துட்டேன் அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம இத recursive ஃபங்ஷன் மூலமா போட போறோம் ஃபர்ஸ்ட் அந்த ஃபங்ஷனை நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன் நமக்கு வேல்யூ ரிட்டர்ன் ஆகணும் அதனால இன்டிஜர் டைப்ல ரிட்டர்ன் டைப் இன்டிஜர் அப்படினு சொல்லி கொடுத்துறேன் ஃபங்ஷன் நேம் பாத்தீங்கன்னா LARG லார்ஜ் அப்படினு சொல்லி கொடுத்துறேன் இதுல பாத்தீங்கன்னா நமக்கு மூணு ஆர்கியுமென்ட் பாஸ் ஆகணும் ஃபர்ஸ்ட் ஆர்கியுமென்ட் பாத்தீங்கன்னா நமக்கு அரே வேல்யூ பாஸ் ஆகணும் அதனால இன்டிஜர் டைப்ல அரே வேல்யூ பாஸ் ஆகிறதுக்காக சிண்டெக்ஸ் நான் கொடுத்துறேன் ஓபன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்துறேன் அடுத்து நமக்கு ஒரு இன்டிஜர் வேல்யூ பாஸ் ஆகணும் அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஃபைனலா மூணாவது ஒரு இன்டிஜர் வேல்யூ பாஸ் ஆகும் அதனால ஃபர்ஸ்ட் இன்ட் கமா இன்ட் அப்படினு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த ஃபங்ஷனை அந்த இடத்துல டிஃபைன் பண்றேன் ரிட்டன் டைப் இன்டீஜர் ஃபங்க்ஷன் நேம் பார்த்தீங்கன்னா லார்ஜ் இதில் ஃபஸ்ட்டு வர அந்த அரே வேல்யூவை நான் இன்டீஜர் ஏ அப்படிங்கிற ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கிறேன் இதனோட சைஸ் பார்த்தீங்கன்னா நான் 10 அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதனுடைய லிமிட் இன்புட் வரும் அதை பார்த்தீங்கன்னா இன்ட் என் அப்படிங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா அதாவது அந்த அரே வேரியபிளில் இருக்க ஃபஸ்ட் இண்டெக்ஸில் இருக்க வேல்யூ நமக்கு வரும் அதை என்ன பண்ணுறேன் இன்ட் எல் அப்படிங்கிற ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதனுடைய டெஃபினேஷன் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே அதே ஃபங்க்ஷன் கால் ஆகிறத நம்ம ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஜஸ்ட் இஃப் கண்டிஷன் இந்த இடத்துல நான் செக் பண்ணிக்கிறேன் இஃப் என் அப்படிங்கிற வேரியபிள் இருக்க வேல்யூ 1 அப்படின்னு இருந்தால் நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ ரிட்டன் ஆகணும் ஜஸ்ட் எல்எல் இருக்கிற வேல்யூ நான் ரிட்டன் பண்ணிடுறேன் RETURN ரிட்டன் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி நான் ஜஸ்ட் எல்எல் இருக்கிற வேல்யூ ரிட்டன் பண்ணிடுறேன் ஒருவேளை எல்ல இருக்கிற வேல்யூ 1 இல்லை அப்படின்னா நமக்கு இந்த எல்ஸ் பாட்டில் இருக்கிறது ஒர்க் ஆகும் எல்ஸ் இஃப் இந்த கண்டிஷன் கொள்கிறத பார்த்தி நம்மளுக்கு அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும் அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஃபங்க்ஷன் எத்தனை டைம் ரன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா எண்ணில் இருக்க வேல்யூ கிரேட்டர் தென் 1 இருக்கிற வரலும் நமக்கு அந்த வேல்யூ நமக்கு கால் ஆகணும் அதாவது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 இருக்கிற வரலும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இஃப் கண்டிஷனை யூஸ் பண்ணி அந்த வேல்யூஸில் இருக்கிறது எந்த லார்ஜஸ்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லி ஃபைன் பண்ண போகிறேன் அதாவது எல்எல் இருக்கிற வேல்யூ கிரேட்டர் தென் சாரி லெஸ் தென் ஏ ஆஃப் ஐயில் இருக்க வேல்யூ விட சாரி எல்எல் இருக்கிற வேல்யூ விட ஏ ஆஃப் ஐயில் இருக்க வேல்யூ நமக்கு பெருசாக இருந்தால் நம்ம என்ன பண்ணோம் அந்த எல் அப்படிங்கிற வேரியபிளில் ஜஸ்ட் இந்த ஏ ஆஃப் ஐ அப்படிங்கிற அட்ரஸில் இருக்க வேல்யூவை ஸ்டோர் பண்ணிக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஃபங்க்ஷன் மறுபடியும் கால் ஆகணும் அதுக்காக நம்ம இந்த இடத்துல லார்ஜ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை இதுக்குள்ளேயே கால் பண்ணிக்கிறேன் லார்ஜ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன் இதில் பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட்டாக ஃபஸ்ட்டு ஏ அப்படிங்கிற அரே வேரியபிளை பாஸ் பண்ணிக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா லிமிட் பாஸ் பண்ணோம் நான் என் மைனஸ் 1 அதாவது என்ல இருக்கிற வேல்யூவை ஒரு வேல்யூ சப்ராக்ட் பண்ணி அந்த வேல்யூ ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா எல் அப்படிங்கிற வேல்யூவும் பாஸ் பண்ணுறேன்
அடுத்து ஃபைனலா பாத்தீங்கன்னா எல்ஸ் பார்ட்ல இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாத போது நமக்கு வேல்யூ ரிட்டர்ன் ஆகணும். அதனால ரிட்டர்ன் அப்படிங்கற கீவேர்டை யூஸ் பண்ணி ஜஸ்ட் எல்ல இருக்கிற வேல்யூ ரிட்டர்ன் பண்றேன். ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா எல் அப்படிங்கற வேல்யூ நான் ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா லார்ஜ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் முடிஞ்சிருச்சு. இதை நான் ஜஸ்ட் மெயின் ஃபங்க்ஷனில் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். பிரிண்ட் ஆஃப் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபங்க்ஷனை கால் பண்ணி அந்த வேல்யூ பிரிண்ட் பண்ணலாம். நான் டைரெக்டாக பிரிண்ட் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி இதில் இருக்கிற வேல்யூ பிரிண்ட் பண்ணிடுறேன். லார்ஜஸ்ட் வேல்யூ அப்படிங்கிற மெசேஜோட பிரிண்ட் பண்ணுறேன். லார்ஜஸ்ட் வேல்யூ நமக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இன்டிஜர் டைப்பில் வரும். அதனால் பர்சன்டேஜ் டி அப்படிங்கிற ஃபார்மேட் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம ஃபங்க்ஷன் கால் பண்ணோம். ஃபங்க்ஷன் நேம் பார்த்தீங்கன்னா லார்ஜ் எல்ஏஆர்ஜி லார்ஜ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட்டாக நமக்கு ஏவில் இருக்க வேல்யூவை பாஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஏ அப்படிங்கிற வேரியபிளை கொடுத்துறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா என் அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க லிமிட்டை பாஸ் பண்ணுறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல் அப்படிங்கிற ஒரு வேரியபிளை பாஸ் பண்ணுறேன். இந்த எல் அப்படிங்கிற வேரியபிளை பார்த்தீங்கன்னா நமக்கு அரே வேரியபிளில் இருக்கிற ஃபஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூ ஸ்டோர் ஆகணும். அதுக்காக எல் ஈக்குவல் ஏ ஆஃப் ஜீரோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். அது நமக்கு ஏ ஆஃப் ஜீரோ அப்படிங்கிற அட்ரஸில் இருக்கிற வேல்யூ நமக்கு எல் அப்படிங்கிற அட்ரஸில் ஸ்டோர் ஆகிடும். சாரி, எல் அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகிடும். ஃபைனலில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்காக கெட் சிஹெச் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த எல் அப்படிங்கிற வேரியபிள் இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணிக்கிறேன் இன்டிஜர் டைப்பில். அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம இந்த இடத்துல ஏ ஆஃப் ஐக்கு பதிலாக நமக்கு ஐ அப்படிங்கிற வேரியபிள் யூஸ் பண்ணல, நம்ம என் அப்படிங்கிற வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ஜஸ்ட் இந்த இடத்துல ஏ ஆஃப் என் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஏ ஆஃப் என் இப்போ சேவ் பண்ணிட்டு கம்பைல் பண்ணுறேன். இப்போ சேவ் பண்ணிட்டு கம்பைல் பண்ணுறேன். ஆல்ட் எஃப் நைன், நமக்கு எரர்ஸ் எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுறேன். என்டர் த லிமிட்னு கேட்குது. அந்த இடத்துல ஜஸ்ட் த்ரீ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வேல்யூ பார்த்தீங்கன்னா 67 கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 63 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். நம்ம என்ட்ரு ப்ரெஸ் பண்ணால் போதும், நமக்கு அதில் லார்ஜஸ்ட் வேல்யூ எதுன்னு சொல்லி ஃபைன் பண்ணி டிஸ்பிளே ஆகும். இந்த மாதிரி நம்ம ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கிற அரே வேரியபிளில் எந்த வேல்யூ லார்ஜஸ்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லி ஃபைன் பண்ணிடலாம். அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ், இதனோட வெப்சைட் நேம் www.tutorjuice.com. உங்களுக்கு ஏதாவது அட்வான்ஸ் ப்ரோக்ராம்ஸ் டேஸ் வேணால் நீங்கள் எங்கள் வெப்சைட் விசிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப் சேனல்களோட வீடியோஸை பார்க்கும்போது எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.